படம் எல்லா படமும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கபாலி சரி விவேகத்துக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் அஜித்துக்கு வரைக்கும் இந்த படத்துக்கும் இப்ப இது வரைக்கும் இல்ல. சத்தியமா சொல்றேன், இல்ல விவேகத்துக்கு இல்ல சொல்றத கேள்றா, அந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போய் நிறுத்தணும். இவ்வளவு ட்ரெய்லர் இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அப்பெல்லாம் ஸ்கூல் தான், இவன் படத்தை ஏன் போனோம்னு சொல்லிட்டு எல்லாம் பாதி பேர் பசங்க எல்லாம் உட்காந்துங்கிறானுங்க. மேல வந்துட்டு தம் அப்பெல்லாம் என்ன தெரியுமா, ஸ்கூல்லயே வந்துட்டு போன் வச்சிருப்பானுங்க, தமிழ் ட்ரெஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மேம் வரல சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டானுங்க. பாத்துட்டு மேல இருந்து ஓடி நான் கேட்டேன், என்ன இதான் என்ன ப்ரோ என்ன என்ன படம் எப்படின்னு கேட்டா திட்டிருந்தானுங்க. நான் நம்பல, சரி இது என்ன இது லைட்டா யோசிக்க வேண்டிய விஷயம். பஸ்ல போகும்போது ஊரே சொல்லுதுரா சத்தியமா கூட அந்த ஃபுட்பால் அடிக்கிறோம்லாம் நல்லா இல்ல நல்லா இல்ல. அப்ப நான் யோசிச்சேன், அப்ப எந்த லெவலுக்கு போறோம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு டெவலப் பண்ணி பார்த்தேன். அந்த டைம் டவுன்லோட் தான் இல்லாம் அப்ப தமிழ் டிரைவர்ஸ் வளரணும் இந்த டைம் தான் பார்க்கும்போது எல்லாம் கேவலமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒன்றுதான், அந்த கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணுவோம் பத்தி ஒரு கோமாளித்தனம் வீட்டில் சத்தியமா சிரிச்சேன். பொய் சொல்லு சிரிச்சினே பா, அஜித் ஒரு ட்ரோல் மெட்டீரியல்னு அன்னைக்கு தான் நான் ஓடணும். அவன் வந்து அன்னைக்கு மட்டும் ட்ரோல் மெட்டி கிடையாதுப்பா, அவன் அப்பல இருந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான். அஜித்னாலே ட்ரோல் தானப்பா. அப்ப ரஜினி மண்டல் ப்ரோ என் பேர் சொல்லாத புரியல, நீ தான் இப்ப இல்லாம மண்மத்தை கைக்கு நான் எதுவுமே பேசல இல்ல ப்ரோ. உன்னை இப்ப என்னன்னு பார்த்தா இந்த மென்டல் எனக்கு இல்ல மென்டல் எனக்கு நெல்சன் போட்டது புடிக்கல அதெல்லாம் கிடையாது இல்ல அவனுங்களே வாயிரங்க சமாரி இப்ப என்னன்னு பார்த்தா தர்பார் நக்கின்னு போச்சு அண்ணா தேசப்பின்னு போயிச்சு இந்த நேரத்துல நீ எவன் கிட்ட போய் தலையிடுற சிறுத்தை சிவாங்க ஜோலி முடிஞ்சது வீணு வந்து சொல்லவே தேவையில்ல இங்க இருக்கிறது நெல்சன் மட்டும் தான் வேற யாரும் நீ வந்துட்டு இது பண
அதை விட்டுட்டு கேஜிஎஃப் உப்பு போட்டுட்டு இருக்கானுங்க. சோ ஆனா ப்ரோ இல்ல இல்ல நம்ம படத்தோட கேஜிஎஃப் கம்பேர் பண்ணி பட்டுக்கிட்டு போறதுனாலதான் அவனுங்க படத்தை அவங்க மறந்துட்டானுங்க. அதான் அங்க சஞ்சரி இல்லாத ரெண்டு அலெக்ஸ் ப்ரோ இனோவேஷன் பிளஸ் விஜய் ப்ரோ தெரியுமா? தெரியும் தெரியும். அவன் சரியான ஒரு என்ன ப்ரோ பிடிக்காத அவரை
என்னன்னா அந்த யூடியூபர்னு ஒரு யூடியூபர்னு ஆயிட்டு பிறகு அந்த வியூஸ்க்காக பண்றாங்கன்னு தெரியும்ல, அது அப்பட்டமா தெரியும். மனோபாலன் வீடியோ பாத்தீங்களா பிரதர்? இப்ப ரீசெண்டா போட்டிருந்தேன் அன்னைக்கு. என்ன வீடியோ? அத ஏதோ போய் பாருங்களேன், அவரு அவர் சேனல் வீடியோ இன்னைக்கு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு ரீசெண்டா போட்டிருக்காங்க, கழுவி ஊத்தி சாப்பிடுறது. கூட்டம் கூட்டமா படம் வந்தாங்க இந்த படத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே மாஸ்டர் புகழ்றான். இப்ப வந்து பீஸ்ட் ரிவ்யூல பாறேன், பீஸ்ட் ரிவ்யூல வந்துட்டு நல்லா ஆட தெரிஞ்ச விஜய்க்கே ரெண்டு படம் தான் கொடுத்தாங்க, ஆட தெரியாது அவன் எல்லாம் வந்துட்டு நாலு போட்டாரு. யாரு அஜித்? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இல்ல விக்டம் பிளஸ்ல எப்படி தெரியுமா, ஒரு எப்படி ஒரு யூடியூபர் மறந்து நக்கி விட்டு, அடுத்து மனோபாலாக்கு நக்கி விட்டு, ரமேஷ் பாலாக்கு நக்கி விட்டு, எத்தனையோ இல்ல இவ்வளவு ராக்கி பாக்கி நக்கி விட்டு, விஜய் எதிர்த்து எவன் வந்தாலும் நக்கி விடுவோம். கேவலமான ஜென்மண்டா இவ்வளையா? மதன் என்னாச்சு, நட்டுக்கிட்டானா? அவன் நட்டுக்கிட்டு புட்டுக்கிட்டான், அவனை தூக்கி விடு. ஏன் நானும் பாக்குறேன், பல ஸ்பேஸ்ல பாக்குறேன், ஸ்பீக்கர் கேக்குறீங்க. ராஷ்மிகா பத்தி ஏற்கனவே சொன்னேன், அவன் ஆரம்பத்துல நல்லா இருந்தா, இவ கடைசியா நடிச்ச ரெண்டு படம் வந்துட்டு ஆக்டிங் சரியில்லை. இல்ல சகநாதன் ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்பீக்கர் வாங்கிட்டாங்க மேல சிலங்காலாம். சரி சரி, நீ இதுக்கு அங்க போற, நீ இங்க கரெக்டா இங்க தான போ ஸ்டா, உனக்கு மரியாதை குத்து உட்கார வச்சிருக்கேன், நீ கரெக்டா எங்க போற பத்தியா? இல்ல 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 இல்ல, ஒன்னு சொல்லிட்டேன், நம்ம ஸ்பேஸ்ல ஒரு பொண்ணு ஸ்பீக்கர் வாங்கி பேசுதுனா வேண்டாம். அதிசயம் போடி, அது அதிசயம், அது அது அதிசயம். அதுக்குதான் அந்த அதிசயத்தை நிகழ்த்துறதுக்கு தான் கூப்பிடுறேன். இருங்க, உன் ஸ்பேஸ்ல, உன் ஸ்பேஸ் ரியா பேசலையா? என்னடா அலெக்ஸ், பாமனா? இல்ல பாமனா பேசுறதெல்லாம் ஓகேவா? ஒரு சம்பவம் சொல்றேன், ஒரு பொண்ணு சொல்லுமா வருது, ஒரு ஆன்டியா அக்கான் தெரியல, ஒரு நார்மல் டிபி வச்சு வெறும் 13 ஃபாலோவர் தான் வந்துட்டு இங்க ரொம்ப நேரமா ஸ்பேஸ்ல இருந்தாங்க. பரணி தெரியும் இல்ல, சரியான நாய் அது, அதான் எந்த பொண்ணு வந்தாலும் நம்ம மாமி ஸ்பீக்கர் விடுற ஸ்பீரம் கத்தினே இருப்பாங்க, காட்டு சரி இருடான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் கொடுத்தான் அந்த அக்கா. வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு, இல்ல கிஷோர் நீ எது பேசினாலும் எதுக்கு மாதிரிக்கா பேசணும் தெரியுமா? என்ன சொல்றது, அத விட கொடுமை பேசு. ஒரு பொண்ணு தேடியாச்சு, அவனுக்கு பேசி வச்சிருவோம்.
நீலாம்பரி மாதிரிங்குதுன்னு நீ பேச போனா அவள் தான் சட்டை எடுத்து உன் கொட்டையில அடிக்கும். பேசுறீங்க இவளையா ஒரு தடவை ஒரு ஆம ஃபேன்கள் இருக்கும் அந்த ஐடி பேர் சொல்ல விரும்பல சரியான கிரின்ஜிங்க சத்தியமா சுஜியா அது இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல பேர் சொல்ல வரமானது என்ன யாருக்கும் தெரியாத பேர் தான் அவ்வளவு பெரிய இதெல்லாம் ஓ ஆனா இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து எஸ்ஆர்கே ராஜ்குமார் ஹீரானியோட அனௌன்ஸ்மெண்ட் சமயம் அந்த சம டைரக்டர் ஓ சரி நான் கேக்குறேன் இப்ப இது இந்த படத்துக்காக வெயிட்டிங் விக்ரமா கோப்ரா விக்ரம் தான் கண்டிப்பா ரெண்டுமே இருப்போம் ஆனா விக்ரம் தான் எனக்கு தெரிஞ்சு மெயினா உனக்கு விக்ரமா கோப்ரா ரெண்டுமே வெயிட் பண்றோம்யா விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் இல்ல ப்ரோ இல்ல இல்ல அலெக்ஸ் கேக்குறான் சரி அலெக்ஸ் வேற மாதிரி சொல்லுவான் அலெக்ஸ் நீ சொல்லு டேய் ஒண்ணேன்னு சொல்லிட்டேன் விக்ரம் நார்மலா எல்லாம் வெயிட் பண்றாங்கல ஓகே தான் ஒரு இதுக்கு மேல எவன் படத்தையும் ஏத்தி விடாதுங்க படம் நல்லா இருந்தா போய் பாரு ஆனா இல்ல ஏத்தி விட வேண்டிய ஒரு படம் பொன்னியின் செல்வன் இருக்கலாம் ஏன்னா தமிழ் சினிமா பெரிய காவியம்னு ஆரம்பிச்சுக்கிறான் ஆனா அதை பண்ண மாட்டானுங்களா நம்ம முதல்ல டிகிரேட் நம்ம சைடுல தான் வரும் இல்ல அந்த சைடு அந்த சைடு யோசிச்சு பாரு ட்ரிபிள் ஆர் ஆருக்கு அங்க என்டிஆர் தியேட்டரே சுத்தம் தான் இருப்பானுங்க ராம்சரண் எட்டரைக்கு உண்மையிலேயா அந்த சைடு அவனுங்க சைடு நம்ம கோழிவுட்டை தவிர மத்த எல்லா வீட்டுலயுமே பார்த்தா அவங்க பெரிய படம் இங்கெல்லாம் பாத்தினா அஜித் கடக்கறான் ரப்பர் நான் போறேன் பாரு அந்த மாதிரி போறானுங்க அஜித் கிட்ட 250 கோடி ஒண்ணுக்குதா இவளையே போனி கபூர் போட்ட 200 கோடிக்கு பிரேக் ஈவன் காட்டுறான் ஒரே கேள்வி கேட்டேன் அஜித்துக்கு அது பக்கத்து ஸ்டேட்ல 10 ரூபா கூட எடுக்க வைக்கல போட்ட அப்படி ஒரு ஆளை வச்சுக்கினு 200 நீ கத்தி நிறுப்பேன் பத்த வச்சாச்சு
அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் டிஎம்ல. வேற ஏதாவது நினைச்சு போறானுங்க பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க. இதுவா தெரிஞ்சு தெரிஞ்சு டேய் இவனுக்கு மனசாட்சி ஏதாவது ஒண்ணு இருக்குதாடா. இல்ல அவன் நினைச்சு பாரு அவன் கத்தி இருக்கிற சைஸுக்கு இவன் ரப்பர் தான் இருப்பான். மனசுல ராயன் கையில வச்சு ஊதி ஆனா இவ்வளவு ராய் ஏஜென்ட்னே தெரியாத ஒரு கும்பல் நான் அன்னைக்குதான் பார்த்தேன். ப்ரோ எல்லாருமே அஜய்குமார் மாதிரி ஆயிட முடியுமா ப்ரோ? இவ்வளவு இல்ல இல்ல நீ வேணா போயிட்டு ஆமா அஜித் வலிமை பத்தல என்னன்னு கேட்டு பாரு. ஐபிஎஸ்ஆ ஏசிபியா ஒண்ணும் தெரியாது அவன் மாறி மாறினே இருப்பான்டா குரங்கு மாதிரி. இவ்வளையா இன்ஸ்பெக்டரா மாறுவான் ஆனா காக்கி பேண்டா போட மாட்டான் ஏன் வயிற்றுல தொப்பு தெரியும். என்ன ரூல் விவேகம் படத்துல அவ என்ன ரோல் அது மத்தம் குஞ்ச பிடிச்ச அமுகுற அது ஏதோ சீக்கிரம் வயலே வரல கர்மம். இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இல்ல இல்ல அந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரியான லாஜிக்ல என்ன தெரியுமாடா ஒருத்தர் இப்ப விஜய் வந்துட்டு தெரி பார்த்த சொல்லுவாங்க அவர் அப்பா இல்ல கஷ்டப்பட்டு அவன் அவன் தான் படிச்சு பெரியாளனா என்கிட்ட டியூஷன் கூட வரமாட்டான் அவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வலிமை படம் ஆரம்பிக்கும் போது நான் பைக் ஓட்டினேன் பெரிய ரேசர் புளுத்தி என்ன கூட்டினு வந்து ஏசிபி உட்கார வச்சிட்டாங்க. அவங்கதானே ராயஜன்னா வந்து யாருன்னே சொல்ல மாட்டாங்க. இங்க ஒருத்தன் நான் தான் ராயஜன் ராயஜன் சொல்லிட்டு இருக்கான் படம் இல்லாமே. கடத்தி நாலு படத்துல நயா திருமா நரேசர் நயா திருமா நரேசர் சொல்லுங்க ஆனது இச்சிகாடு விளம்பரம் எனக்கு ரொம்ப இந்த ஆளுக்கு குறுக்கால பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஆனா டே இல்ல நீ யோசிச்சு பாரு அழுக்க கால அந்த பிஜிஎம் எப்படி இருக்கும் அந்த ஸ்டெப் எல்லாம்
தண்ணில ஆடுவானு திடுக்க தக்கிடுதா இல்ல 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 அப்படி இல்ல அப்படி இல்ல இல்ல என்ன இருந்தாலே வேதாளம் பருப்பு பருப்போட வைக்கிறதுக்கு நானும் தூக்கு துறையடா மல்லிகடை வச்சு நீ உன் மேல வரும் மண்டே நேத்து நேத்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு ஓவரால் தமிழ்நாட்டுல 1 crore கலெக்ட் பண்ணிச்சாடா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கடா அபிஷ்டு கலெக்டே பண்ணலடா இல்ல இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் நேத்து வந்து பீஸ்ட் எத்தனை திரட்ட தூக்கிட்டு கேஜிஎஃப் போட்டு ஓட்டினாங்கன்னு எல்லா எல்லாருக்கும் தெரியும் எவனுக்கு தெரியாத பேசுங்க சோகமான விஷயம்னா இல்ல இல்ல வலிமை படம் 4th நாளே 40 lakh தான் வந்துச்சு அது ப்ரூஃப் போட்டது உங்க வர மனபல 4th நாளே ஈகோ சொல்றது 4th நாள் மனபல போட்டான்டா மனபல போட்டான் 4th நாளுக்கு சேம் ஈகோல் கலெக்ஷன்டா வெண்ண புடி புடி 40 lakh ரொம்ப வேணா வெளியாங்க நீ தான்டா இப்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கற இது டம்மி பண்ணா உனக்கு டேய் தெரியடா சரி சொல்லு பீஸ்ட் புக்கிங் ஆயிச்சு உனக்கே தெரியும் 5th நாள் வந்து கண்டிச்சு ம் சொல்லு முகில் சொல்லு bro ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் மண்டே பார்த்தனா நான் எல்லாரையும் கேக்குறேன் இந்த பீஸ்ட் வந்து அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வலிமையோட நல்லா இருந்துச்சு வலிமையோட நல்லா தான் bro இருந்துச்சு அப்ப வந்து தோல்விய ஒத்துக்கிறீங்க அப்ப வந்து அதோட வந்து கம்பேர் பண்ணி உங்க தோல்விய ஒத்துக்கிறீங்க அதானே அப்ப வலிமை தோல்வி இல்ல வலிமை தோல்வி இப்பதான்டா நீயே ஒத்துக்கற யார இல்ல இல்ல இங்க போல வலிமையோட நீங்க வந்து வேற பர்த்தல உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது வலிமையோட கம்பேர் பண்றீங்க டேய் எவனும் பேசாத ஒரு டவுட் வலியில் பண்ணினா பண்ண வலிமை கூட கம்பேர் பண்ணிட்டு எங்க படம் எவ்வளவு கேவலமான படம் அப்ப உன் படமும் கேவலமான படம் தானே அப்படின்னு கேக்குறேன் அங்க போயிட்டீங்களா பிறந்தனாலே இல்லடா அது முதல்ல ஊரே மத்தியும் தெரியுறான் சொல்ற அளவுக்கு கதற விட்டுருக்காரு இல்லையா அவன் தலை சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் அதை கேட்டியா பஸ்தினி
அஜித்துக்கே தெரியுது அவனுக்கு தலைப்பட்ட செட் ஆகலன்னு தெரியுது, அவனுக்கு தோனிக்குதான் செட் ஆகுதுன்னு தெரியுது. அது சொல்றதுக்கு எல்லாம் நீ வந்து இப்படி நினைச்சிட்டு இருக்க, அவர் என்னன்னா எனக்காக வந்து என்னோட பட்டத்துக்காக நீங்க தேவையில்லாத சண்டேயோ இல்லன்னா தேவையில்லாத டேக் போட மரியாதைக்குரியமா தூக்குனார். அப்படி தூக்க வேண்டிய ஆள் எப்பத்தமா தூக்கணும்? மங்காத்தா பத்துக்கு அப்புறம் எந்த பத்திலயும் அவர் போடல. நான் தலைன்னு எந்த பத்திலயும் போடல. விவேகம் பத்துல போட்டானா போடல. நீங்க இல்ல இல்ல தனுஷ் போட்டா போல சிம்பு போட்டா போல நீங்க அதுக்கு டாக் என்ன போட்டீங்க சொல்லு பாக்கலாம். சொல்றதுக்கு இல்ல டாக் போடனானதான் டை ஹார்ட் தல ஃபேன்ஸ் தல ஏகே ஃபேன் டை ஹார்ட் ஏகே ஃபேன்ஸ் இருக்காங்க. ரத்தத்தை வந்து சொல்றதுக்கு ரத்தத்தையே வந்து துச்சமா நடிக்கிறவங்க அவங்களா இருக்கும் போது அவங்க டாக் போடுவாங்க. ஆனா மத்த எல்லாரும் போட்டு அஜித் வாயில செஞ்சுட்டான் அவங்கள. தேவையில்லாம போயிட்டு இந்த பட்டம் அந்த பட்டம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னால அதுக்கு பன் சொல்லிருக்கேன். மங்காத்துக்கு மங்காத்தால தலன் போட்டாரு அதுக்கப்புறம் எந்த மூவிலையும் போடல அப்படின்னு சொல்லும் போது எந்த மூவிலையும் போடலன்னு சொல்லும் போதே நாங்க வந்து தலன் தலன் சொல்லிட்டு அதை விடாம இது பண்ணிட்டு இருந்தோம். சோ அதாம மூவி ஆக்சுவலி மூவில வரையும் டைட்டில் இல்ல இல்ல இது வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நிமிஷம் நீ சொல்றது எனக்கு புரியுது. அவன் டைட்டில் போடாம இருக்கும்போதுதான் நீ தல தலன் கத்துன. அவன் தலன் கூடாதங்கட தாயோலின்னு சொன்ன பிறகு நீ கத்தினுக்கிற. அப்ப யாரு லூசு குடி? டேய் இந்த மாதிரி வந்து கிருந்தித்தனமா ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் ப்ரோ இரு சொல்ல முடிக்கிறேன். இப்ப பெரிய மனுஷத்தனமா பண்ணும்போது இந்த மாதிரி கிருந்தித்தனமா நம்ம ஒரு வாரமா கம் பண் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போயிடலாம். பட் அஜித் குமார்ன்ற நேம மட்டுமே போட்டுக்கிட்டு ஆக்சுவலி ஆஃப்டர் 50 ஃபிலிம்க்கு அப்புறம் இன்னும் வந்து காதல் மன்னன் சொன்னாலே இன்னும் நாம வந்து அஜித் தான் நாம ஒரு அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ட பேர் உங்களுக்கே வந்து என்ன தெரியுதுல காதல் மன்னன் நேம் சொன்னாலே அது அவருக்கு காதல் மன்னன்ிஷோர் ப்ரோ அண்ட் அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்றது புரியுங்களா? இப்ப வந்து நான் காதல் மன்னன் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லுறேன் சொல்றேன். இன்னும் அந்த நேம் சொன்னாலும் உங்களுக்கு லாபம் வரத்தே பார்த்தோன்னா அஜித் தான் நாம வர்றாரு ஃபர்ஸ்ட். அவருக்கு அந்த நேம் தான் அவரோட பட்ட பேர்கள் எனக்கு வரல. நிறைய பேர் இருக்கு அவருக்கு. எனக்கு இப்ப காதல் எனக்கு இல்ல இல்ல எனக்கு இப்ப காதல் மன்னன் அரிஷ் கல்யாண் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு டவுட்
காதல் ரஜினிய காதல் மன்னன் தம்பி ஆனா இரண காட்டாரு டேய் கம்னு ராய் வேற வரதான் காட்டாரு நாட்டாரு என்னடா பேச வர்றீங்க ஒண்ணு பேசவே மைனாரி இவ்வளவு சொல்றீங்க ஆனா முகில கரெக்டான இடத்துல தான் சொல்றாரு முகில இரு ஒரு நிமிஷம் ஆனா இல்ல மைண்ட் வாஸ் எனக்கு டவுட் காதல் மன்னன் லக்கி ஸ்டார் அப்புறம் என்ன அல்டிமேட் ஸ்டார் ஆசை நாயகன் இல்ல ஒரு டைட்டில் கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியாத நீ எல்லாம் பேசலாமா அதான் பாத்துக்க இந்த ஞாபகம் இருக்கு நாங்க வந்தோம் தளபதி வேற ஏதாச்சும் விஜய்க்கு பேர் வச்சா ஞாபகம் வருமா எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இளைய தளபதி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தளபதி அவ்வளவுதான் ஆனா நீ என்ன இஷ்டத்துக்கு மாத்திக்கிறதுக்கு இல்ல புரியுதா இல்ல டாட்டு என்ன ஒரு அப்பா தானே அப்பான்றது ஒரே அப்பா ஒரு இன்சியல் தான் தளபதி தளபதினு வச்சுட்டு இருந்தோம் வயசாச்சு இல்ல அறியாது நானாயா இப்ப வந்து சினிமா வந்து பாத்தினா ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ட்விட்டர் மாதிரி பண்ணிட்டு ஆமா சொல்றான் நீயே வாயில் 22 அதிகமா அந்த டைரக்ட் ஒரு வெயிட் ஒரு உலட்டி வாடா